أنا جهلت هذا مدرم الشراغ رندة ويرك بوراتي كتير كربو سيريس هذا كربو عند سيدي كودا مودي مرتش كودم كارر كي بدك هاي. أبى يحدي يراندار ين بدهي نانغ سولل لا تيموكا كارن سولل لا كانغرس كتشي كارن سولل لا. عند كتشي جارندة عند كتشي مدرم الشراغ رندة ثنائي مدرم الشراغ رندة. وو بنيس سلوم وركل دارمي وثمان نرتنا را. أمي يا جيللي دارونه سماجي كمودلة بيحكت دكتة دارمي يوتن أرتنا را ياهم مننا را يوهم لام مننا را عنف أوكان دكتة أمي يا جيللي دارونه مرنا تلا مرمو مركينه يار سوننا ده نانغلا سوننا هانغ سول لاونغلا سوننا هذاك بره بسارن كمشينا ميكا بطة ويه بطة نيدي أرسا تلا ميلا ور بسارن كمشينا نديشة عند بسارن كمشينا نلا أماشين آلو بشرة أче إذا هذا ونمي نلا بدلة وندشة كتاب سيدي تبرنا غلا، أنا كميشي أنا بيساري شيء، أبديك رأي، بدلك ما عندك، أظهر ليه؟ نعم، أرتشيك عندك ذلك برضه، بيسارنا كميشي مودشة، أنا نلا أنا بدأ، ما كان لطلا، بدل كير كرام، هذا نلا، هذا مري أمي هذا ليلة ده بركة، وعيب كاها ديكدة خورنا ده كبوانا، نيلعيري ما بتطلا، إيركا كده خورنا ده، فريه بانغلا ده، أنغدام بعوي ودبانغا وانغ ديكدة. ஆக அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது அந்த கொடநாடு பங்களா அளவில் நடந்த கொலையும் கொள்ளையும் செய்திகள் என்னாச்சு அதை பற்றி விசாரணை வேணும்னு சட்டமன்றத்தில் பலமுறை நாம கேட்டோம் அப்ப முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படல அதற்கு பிறகு நீதிமன்றமே தலையிட்டு அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அது வேகம் எடுத்திருக்கிறது தன்னை வளர்த்த தன்னை ஆளாக்கிய தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதா வீட்டிலேயே கொள்ளையடிச்சவங்க அவங்க அந்த கொடநாட்டிலேயே கொள்ளையடிச்சவங்க அவங்க கொலை செஞ்சிருக்கிறவங்க அவங்க அந்த விவரம்லாம் விரைவில் வரப்போகுது அதுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் உறுதியாக சொல்றேன் அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறதுதான் நம்முடைய கடமையா இருக்குது இவ்வளவு அக்கிரமத்தை பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா சுதந்திரமா இன்னைக்கு நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அந்த அம்மா பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆகவே இந்த நிலையில தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னதோ அத்தனை உறுதிமொழிகளையும் நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் 100% நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல விரும்பல தயாராகவும் இல்லை அப்படி சொல்லி உங்களை ஏமாத்த விரும்பல 85% நிறைவேற்றிருக்கிறோம் இந்த 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக செஞ்சிருக்கிறோம் எவ்வளவு நிதி பற்றாக்குறை கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிருந்தீங்களா கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தீங்களா இந்த சூழ்நிலையிலும் சொன்ன திட்டங்களை மட்டும் இல்லை சொல்லாத திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றலையா இந்த லட்சணத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் எல்லா இடத்துலையும் என்ன சொன்னார்னா திமுக ஒன்றும் செய்யலைன்னு நீங்க எதை செய்யலையோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கலைஞர் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோன்னாரு நான் சொல்றேன் கலைஞருடைய மகன் சொல்றேன் சொன்னதை மட்டும் இல்லை செய்வது மட்டும் இல்லை சொல்லாததையும் செய்வோம் சொன்னதை செய்யறது கலைஞர் பாலிசி சொல்லாததையும் செய்யறது தான் ஸ்டாலின் பாலிசி ஒரே ஒரு திட்டம் பேலன்ஸ் இருக்கு 1000 ரூபா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம் மனசுல வச்சுங்க 5 வருஷம் எங்களுக்கு டைம் இருக்கு அதான் 5 வருஷம் எடுத்துக்க மாட்டோம் இந்த 3 வருஷத்துல முடிக்கிற மாதிரியான்னு பாருங்க சொல்றது யாரு சாதாரண ஸ்டாலின் இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாருங்க மார்ச் மாதம் பட்ஜெட்டு ரெண்டாவது வாரத்தில் வரப்போகுது பட்ஜெட் அன்னைக்கு தேதி அறிவிக்க போறமா இல்லையான்னு பாருங்க சும்மா சொல்லிட்டு போயிட மாட்டேனா ஆக எதுவாக இருந்தாலும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடனே இதே ஈரோடு மாநகராட்சிக்கு 300 கோடியில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல திட்டங்களை
நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆக மேலும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த ஸ்கீம் எல்லாம் போடப்பட்டிருக்கு. தேர்தல் வந்துவிட்ட இடைத்தேர்தல் வந்து திடீர்னு வந்துவிட்ட காரணத்தினால இப்போ அந்த பணிகளை வேகப்படுத்த முடியல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது விதிமுறை, தேர்தல் விதிமுறைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிஞ்ச கையோடு அந்த பணிகளை எல்லாம், அது மாநகராட்சி இப்போ யார் கையில் இருக்கு தெரியுமா, நம்ம நேரு கையில் இருக்கு. அவர் தான் துறைக்கு அமைச்சர். அவர் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தேர்தல் முடிந்த கையோடு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 300 கோடி திட்டமாக இருந்தாலும் சரி, புதிதாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு 400 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அதற்குரிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் உடனடியாக விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதிய நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஆகவே நான் உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த மண், அறிஞர் அண்ணா வாழ்ந்த மண் இந்த மண், நம்முடைய தலைவர் கலைஞருடைய குருகுலம் இந்த மண், ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மண் இந்த மண். ஆக அந்த மண்ணுக்கு நீங்கள்லாம் பெருமை தேடித்தர தந்தை பெரியாருடைய குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈவிகே செலங்கோபன் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களையெல்லாம் பணிவோடு தொட்டு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.